ஒரு ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறப்போ லட்சங்களில் வருது லாபம், ஃபெயிலியர் ஆகிறப்போ கோடிகளில் இருக்குது. தப்பு செஞ்சு தான் தொழில் கற்றுக்க வேண்டியது இருக்கு. இப்போ அந்த கதையை படிக்கும்போது கார்த்திக் இது கரெக்டாக இருப்பான்னு எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? அப்போ அங்கே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டேரக்டர் உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 50-60 ஷாட் எடுப்போம். ஒரு ஒரு நைட் டைமில் அவ்வளோ அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி வந்து நீங்கள் அது வந்து மொத்தம் 65 நாள் ஷூட் பண்ணலாம். அந்த 65 நாள் வந்து நான் ஸ்டாப்பாக போச்சு, தூக்கம் இல்லாமல் போச்சு. நான் ஒரு 2-3 நாள்லாம் போயிட்டு எனக்கு குளிரெல்லாம் தாங்கலை. ஒரு ப்ரொடியூசர் ஆங்கிளில் அது வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்க அந்த கான்வர்சேஷன் முழுக்க மணியாக தான் கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருப்போம் எவ்ரி டைம். ஓகே இது கேட்குறாங்க, இதனால் நமக்கு செலவாகுமா? இப்போ இந்த கைதி டைட்டில் வந்து விடுதலை செய்யப்பட்ட கைதியாக தப்பி ஓடி வந்த கைதி. உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல மிக முக்கியமான தயாரிப்பாளர், என்னுடைய குட் ஃப்ரெண்டு, நிறைய படங்கள் அதாவது குட்டி படமும் எடுப்பாரு பெரிய படமும் எடுப்பாரு, அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு மிஸ்டர் எஸ் ஆர் பிரபு அவர்கள் ஸ்டுடியோ வந்து வாரியார்னா நிஜமான வாரியார், அதாவது சினிமாவிலே போராட்டம் பண்றதுக்குன்னே ஒரு பெரிய கேரக்டர் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி, உங்களுடைய டைமை ஒதுக்கினதுக்கு நன்றி. இப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் சினிமா எப்படி இருக்கு, தமிழ் சினிமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், ஒரு வகையில நல்லா இருக்கு. இன்னொரு ஆங்கிள் பார்த்தா எப்போ எல்லா காலகட்டத்திலயும் வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்துட்டே நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஆமா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இங்க கன்சிஸ்டன்டான பிளேயர்ஸ் வந்து முக்கியமா இங்க வந்து பணம் போடக்கூடிய ஆட்கள்னு பாத்தீங்கன்னா 2 பேர் மிக முக்கியமா இன்வெஸ்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க திரும்ப திரும்ப படம் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து மூவ் ஆகும். அது வந்து ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டர். இதில் கன்சிஸ்டன்சி இல்லை, மற்ற எல்லா துறையிலையும் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் கன்சிஸ்டன்சி இல்லாததுனால உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தெரியுது. கரெக்ட் கரெக்ட். எதனால் அது மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வேரியேஷன் வர்றதுக்கான காரணம் கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. அண்டு மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பட்ஜெட்டுக்கும் அதனுடைய ரெவன்யூக்குமான இது வந்து பேலன்ஸ் வந்து சரியாக இல்லை. ரொம்ப வாஸ்டாக இருக்குது. ஒரு ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறப்போ லட்சங்களில் வருது லாபம், ஃபெயிலியர் ஆகிறப்போ கோடிகளில் இருக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு புது தயாரிப்பாளர், இப்படி வந்து இதை இங்கே வந்து டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகணும், இப்படி பண்ணி இப்படி படத்தை முடித்து இப்படி வியாபாரம் பண்ணி இப்படி வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கான ரூட்டு கிளியராக இல்லாததுனால வர பிரச்சனையா? அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இங்கே வந்து தப்பு செஞ்சு தான் தொழில் கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஆனா அது இப்படி ஒரு தப்பு செஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஓகே ஓரளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ கையில் இருக்கிற காசு எல்லாம் போயிடும். அப்போ திரும்ப அடுத்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான கையில என்ன சொல்றது, அதுக்கான முதலீட்டுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதப்போ அவங்க சிக்கல்களை மாற்றுறாங்க. அப்போ அவங்களால அதை கன்டினியூ பண்ணக்கூடிய இது இல்லை. அப்போ இங்க சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்கள் வந்து அதே ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணுங்கிற சினாரியோ இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் போகலாம் அப்படிங்கிறது. கரெக்ட். இப்போ நம்ம இப்போ இப்போ தீபாவளிக்கு உங்களுடைய கைதி படம் வருது, எனக்கு மெயினாக அதை பற்றி தானே இன்டர்வியூ இது, அதுக்கு பிறகு நீங்கள் நம்ம பழைய கதைக்கெல்லாம் அப்புறம் போகலாம். இந்த கைதி வந்து லோகேஷ் என்னுடைய இன்டர்வியூவில் சொல்லும்போது சொல்லியிருந்தார், சின்ன ஒரு குட்டி படமாக மாநகரம் மாதிரியே சின்ன படமாக எடுக்கணும்னு ஆரம்பித்த இந்த படம் வந்து நீங்கள் வந்து உள்ள நுழைஞ்சு ஏன் இவர் கார்த்தி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அதுக்கு பிறகு கார்த்திகிட்ட போய் கார்த்திக் ஒத்துக்கிட்ட பிறகு அது ஃப்ரேம் பெருசாகிடுச்சு. இப்போ அந்த கதையை படிக்கும்போது கார்த்திக் இது கரெக்டாக இருப்பான்னு எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? இல்லை சார், நம்ம ஒரு ப்ரொடியூசராக நம்ம வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இதில் ஒரு வியாபாரம் அடங்கி இருக்கு. அப்போது நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு இங்கே வந்து பட்ஜெட் வேணும். அதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம் ஒரு துப்பாக்கி.
அந்த கதையில வந்து இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு புல்லட் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்குல ஆரம்பிச்சு யோசிச்ச விஷயம் தான். ஓகே, நிறைய புல்லட் செலவு பண்ணோம்னா நமக்கு நிறைய பட்ஜெட் வேணும், அப்புறம் நிறைய பட்ஜெட் வேணும்னா நிறைய பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோ வேணும். அப்படி அதுக்கு லோகேஷ் ரொம்ப பிரமிச்சு போன ஒரு விஷயம் வந்து கார்த்திக் இதுல உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே இது வந்து ஓகே இமிடியட்டா ஷூட் போடலாம் அப்படின்னு சொன்னது. அந்த டைம் டியூரேஷன் ஒரு 1.5 மாசத்துக்குள்ள ஃப்ளோருக்குள்ள போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவ்வளவு ஃபாஸ்டா போக ஒரு ஸ்கிரிப்ட் டக்குன்னு ஃப்ளோருக்குள்ள போறதுக்கு எப்படி தயாரானீங்க? அதான் கேக்குறேன். நான் வந்து இது வந்து எல்லாமே கனெக்ட் இருக்கு, நாட் ஓன்லி த டைரக்டர், நீங்களும் பொருளாதார ரீதியா கரெக்டா இருக்கணும் இல்லையா? இது முழுக்க முழுக்க சினிமா பொறுத்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு தொழில் அதாவது. இப்போ நம்ம பாக்குற வரைக்கும் இப்போ லோகேஷ் பொறுத்த அளவுக்கு ஒரு 5 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் லோகேஷோட. அப்போ லோகேஷை நம்பி ஒரு விஷயம் பண்ணலாங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருந்ததுனால நீங்க ஷார்ட் டைம்ல நம்ம வந்து சில விஷயங்களுக்கு ஒத்துக்கிறோம். ஒரு ஒரு முதல் தடவை ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தரோட நம்ம பேசி அதுக்கப்புறம் அவர் ஒரு கதையை கொடுத்து அவரு கதையை பிடிச்சி அதுக்கப்புறமா அவரோட பழகி நீங்க அந்த ஒரு நம்பிக்கை டெவலப் ஆகி ஒரு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் இல்லையா? இது வந்து இந்த மாநகரம்னு முன்னாடி பண்ணிட்டதுனால அவருடைய ஜேர்னி தெரிஞ்சு. ஸோ நமக்கான விஷயம் நம்ம ஒரு டவுட் ஏதாவது ஒன்று கேட்குறோம் அதை வந்து ஈஸியாக இதை நம்ம என்ன கேட்குறோங்கிறத புரிஞ்சு அதுக்கு நம்ம எதுக்காக இதை கேட்குறோங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த விஷயங்களை வந்து திருப்ப ஒரு டைரக்டர் தர்றப்போ தான் வந்து அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. ஸோ அந்த அந்த ட்ரஸ்ட் இருக்கிறப்போ நம்ம வந்து போகிறோம். ஸோ அந்த வகையில் நாங்க முழுசா நம்பக்கூடிய ஒரு டைரக்டர் லோகேஷ் இருந்தாப்ல இருக்கிறாப்ல. ஸோ அதனால அது ஈஸியா நடந்துச்சு. அண்ட் இந்த கதையை வந்து இரவை தாங்கி நிக்கிற கதை, மாநகரம் கூட இரவு தான், இந்த கதை வந்து ஃபுல் இரவுலயே நடக்கிற கதையா இருக்கு. எப்போதுமே வந்து சினிமால சொல்லுவாங்க ஒரு பகலும் ரெண்டு இரவுக்கான கணக்கு, அதாவது ஒரு பகலுக்கு நீ செலவு பண்றது ரெண்டு இரவுக்கான காசுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பட்ஜெட் இன்னும் இந்த டபுள் டைம் ஹைப் ஆகுமே, இல்லைன்னா எல்லாமே 6-6 போயிருக்காங்க இல்லையா? 40 நாளோ 45 நாளோ அந்த 45 நாள் அது பேலன்ஸ் ஆக முடிஞ்சுதா? அது அவங்க டீம்னுடைய எபிலிட்டியை பொறுத்தன விஷயம் தான் சார். அது வந்து மொத்தம் 65 நாள் ஷூட் பண்ணாங்க ஆக்சுவலா. அந்த 65 நாள் வந்து நான் ஸ்டாப்பா போச்சு, தூக்கம் இல்லாம போச்சு. நான் ஒரு 2-3 நாள் எல்லாம் போயிட்டு எனக்கு குளிரெல்லாம் தாங்கல, ரொம்ப தளறிட்டேன். பட் அப்போ அங்க யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைரக்டர் உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு 50-60 ஷாட் எடுப்பாங்க. ஒரு ஒரு நைட் டைம்ல அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி வந்து நீங்க பாக்குறது வந்து அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜ் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து லொகேஷனுடைய இது ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம என்ன எடுக்க போறோங்கிற ஒரு கிளாரிட்டி ஒரு டைரக்டருக்கு இருந்துச்சுன்னா அங்க அது டைரக்டர் என்ன எதிர்பார்க்கறாருங்கிறத கொடுக்கக்கூடிய அதை பெட்டர் பண்ணுங்கிற ஒரு டீம் அமைகிறப்ப உங்களுக்கு அது எல்லாமே பாசிபிளா இருக்கு. ஸோ அந்த வகையில ஒரு லோகேஷ் ஆகட்டும், சத்யா எங்களோட சத்யா மாயா தீரன் ரெண்டு படங்கள் ஆல்ரெடி அவரோட பண்ணியிருக்கோம், அவருக்கு தெரியும் அவரோட இது இருக்கும் வகை. ஒரு அந்த தீரன்ல அவர் பண்ண ஒர்க்குக்கும் இதுல பண்ண ஒர்க்குக்கும் கலர் கரெக்ஷன் கலரே வேற மாதிரி இருக்கு. படம் இந்த படம் ஆரம்பிக்கிறப்பவே பேசின விஷயம் வந்து இந்த படத்தினுடைய கலர் டோன் என்ன அப்படிங்கறது ஆரம்பிச்சது. இந்த கலர் டோனுக்கு என்ன பண்ணணும், இந்த கலர் டோன் அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த படத்துல நம்ம அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் ஆட் பண்ணணுங்கிறது முதலே பேசப்பட்டது. ஸ்கிரிப்டோடைய நான் பேசப்பட்டதுன்றீங்க, அந்த பேசப்பட்டதுல நீங்கள இருந்தீங்களாங்கிறது தான் என்னோட கேள்வி. இதென்ன டைரக்டர் கேமராமேன் டைரக்டர் அவங்க எல்லாம் பேசுவாங்க. Are you there in that discussion? நம்ம full discussion இருக்க போறது இல்ல. அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு ஆப்ஷனோட வர்றாங்க இல்லையா, இந்த ஆப்ஷன் பண்ணலாம்னு இருக்கோம். நம்ம அவங்க சொல்ற எல்லா ஒரு ப்ரொடியூசர் ஆங்கிள் அது வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்க அந்த கான்வர்சேஷன் முழுக்க மணியா தான் கன்வெர்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே இது கேக்குறாங்க, இதனால நமக்கு செலவாகுமா? ஒரு பழைய ப்ரொடியூசர் ஒருத்தர், அவர் வந்து 1000 ஏக்கர் நஞ்ச புஞ்ச கோச்சு வண்டி குதிரலாயம் அப்படி இருக்கிற ஒரு பறந்த பெரிய வீடு சார் அப்படின்னு, தம்பி இதெல்லாம் வார்த்தையில சொல்லு, காட்டணும்னு மட்டும் நினைக்காத. அது மாதிரி நீங்க அது கால்குலேஷன் பண்ணிட்டே வரீங்க போல இருக்கு இல்ல? அந்த எபிசோட் சொல்ல சொல்ல இல்ல அப்போ அதெல்லாம் அந்த டைம்ல நம்ம அதுல இருப்போம். அதுக்கப்புறம்
ஒன்ஸ் ஓகே இது பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நினைக்கிற கலரை நம்ம ஊர் கட்சி, இப்போ நம்ம ஒரு ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து நம்ம ஒரு படம் எடுப்போம், ஒரு ஒரு ஹாலிவுட் படமோ இதுவோ இந்த ஒரு எப்படி ஈஸியா ஒருத்தங்களுக்கு புரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜென்ரலா கதை சொல்ல வரப்ப நிறைய பேர் வந்து ரெகுலரா பேசுறப்ப வந்து சார் மௌனராகம் கார்த்தி மாதிரி ஒரு கேரக்டர் சார் அப்படின்னு ஜென்ரலா நீங்க மெஜாரிட்டி ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்றப்ப ஒரு கார்த்திக் சாரோட ரெஃபரன்ஸ்ல தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு ஒரு ஃப்ரேமோட ரெஃபரன்ஸ் வந்து ஓகே அது வந்து அவங்க அந்த ஆர்டிஸ்டினுடைய ஸ்கின் டோனுக்கும் அங்கத்து லைட்டிங் அங்க இருக்கக்கூடிய பேட்டர்னுக்கும் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த கலரை நம்ம ஊர்ல அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ அப்ப அது என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் அது அதுக்காக ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணோம். அதாவது இந்த படத்துல வரல அந்த ஃபுட்டேஜ், பைலட் ஷூட் மாதிரி மொத்த மொத்த க்ரூ என்ன கேமரா யூஸ் பண்றோம், என்ன இது பண்றோம், காஸ்டியூம் என்ன கலர்ல பண்றோம், இந்த கலர் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுதாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஒரு டூ டேஸ் ஷூட் பண்ணி பார்த்தோம். ஷூட் பண்ணி அதை வந்து ஃபுல்லா எடிட் பண்ணி டிஐ ஃபுல்லா முடிச்சு கலர் கிரேடிங் எல்லாம் முடிச்சு நம்ம பார்த்தப்போ ஓகே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஏதாவது பிராக்டிக்கலா பிஃபோர் இன்வெஸ்டிங் எ பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் ஷூட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது, அது வந்து ஒரு நம்மளுக்கும் ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். தைரியம் டக்குன்னு அப்படி போய் அவ்வளோ பெரிய கும்பலை வச்சு பண்றதை விட இல்ல டீம் அவங்க வந்து அவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸஸ் ஷார்ட் டைம்ல அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா நேரமே அந்த டீம் வந்து வெவ்வேறு படங்கள்ல ஒன்னா ஒர்க் பண்ணி வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த படத்துல தான் அவங்க எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. அப்போ டே ஒன் ஸ்ட்ரெயிட்டாவே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் டே ஒன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறது விட ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி அதை அவுட்டு நான் என்ன மாதிரி நீங்க டைரக்டர் என்ன மாதிரி நினைக்கிறாரு இது கேமராமேன் அவர் என்ன மாதிரியான கலர் அவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுங்கிறத பார்க்க முடியாத ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. அது எப்ப ஆல்வேஸ் குட் திங். அது அது நம்மளுடைய நிறைய டிஸ்கஷன் டைமையும் நேரத்தையும் விடுதலை செய்யப்பட்ட கைதியா தப்பி ஓடி வந்த கைதியா? இது வரைக்கும் அதை பத்தின டீடைல் சொல்லல, நான் எதுக்கு வந்திருக்கேன் அதனால இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கிறதுனால டைரக்டா படத்திலேயே தெரியல. இது வந்து நான் வந்து தீபாவளிக்கு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்க சொன்னீங்க அந்த ப்ரமோஷனுக்கு நீங்க வச்சுக்கீங்க அந்த மாதிரி தான் போட போறேன். நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேணும். ஏன்னா அது ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணல லோகேஷ். பண்ணல ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே, அப்ப நோ ப்ராப்ளம். இப்ப இந்த கைதி எதுக்காக வரா, கைதி இந்த படத்துல அந்த ஆள் வந்து என்ன செய்ய போறான், என்ன முடிவு, அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஒவ்வொரு படத்துலயும் ஒரு இது இருக்கு, ஒரு செவரு பேசிச்சு உங்க படங்கள்ல எல்லாமே வந்து அறிவியா இருக்கட்டும் எல்லாத்திலுமே ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஏதோ ஒண்ணு கடைசியில ஒரு முத்திரை இருக்கு உங்க படங்கள்ல எல்லாம். இதுல என்ன அந்த மாதிரியான ஒரு இருக்கு? ஏன்னா லோகேஷ் கிட்ட கேட்டிருக்கலாம். இந்த படம் வந்து பேசிக்கா ஒரு அடிப்படையில ஒரு ஹியூமன் எமோஷனை பத்தின ஒரு கதைன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 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 பர்டிகுலரான ஒரு ஒரு கேரக்டர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறப்போ அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கதையை ஒரு ஆள் கதையை பார்க்கும்போது ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் கான விஷயமா ஒரு கதை நம்ம அப்படி சிறுத்தல பண்ணணும். அப்படி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல ஒருத்தங்க மாட்டிக்கிறப்போ அவங்க அதுல அதுல ஹவ் ஹி இஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கறதான் அது வந்து ஒன் நைட்ல நடக்கக்கூடிய கதை. இப்ப நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம். நான் ஒரு ரீசெண்டா கூட ஒரு சொன்னேன், ஒரு டைஹார்டு படம் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட்ல வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஆபீசர் வந்து ஒரு பில்டிங்ல மாட்டிக்குவாரு. அதை வச்சு ஏகப்பட்ட படங்கள் அதே மாதிரி வந்துருக்கு உங்களுக்கு ஒலிம்பிக் ஸ்பாலன் சொல்லி இது மாதிரி நிறைய படங்கள் அந்த டைஹார்ட் பேட்டர்ன்ல வந்துருக்கு. நம்ம ஊர்ல அப்படி ஒரு ஏன் இருக்கக்கூடாது படமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் லோகேஷ் சொல்லும் போது இது ஆக்ஷன் ஆக்ஷன் ஹியூமர் ஆக்ஷன் லவ் ஆக்ஷன் இதுன்னு கூட ஏதோ ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆக்ஷன் ஃபேமிலி எப்படி இருக்கும், இது வந்து பியூர் ஆக்ஷன் அவர் சொல்லியிருக்காரு. இந்த இந்த கதை வந்து பியூர் ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன நினைச்சேன். அது வந்து பியூர் ஆக்ஷன் சார், இதுல வந்து வேற வேற எந்த டோனையும் நாங்கள் இதுல கொண்டு வரல, வேற எந்த கதையும் வெளியேந்து அதனாலதான் பாடல்கள் இல்லை கதாநாயகி கிடையாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணது அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இட் இஸ் கனெக்டட் வித் த பிஸ்னஸ்.
உங்களுக்கு ஒரு 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 என்ன என்ன பிரபு, நீங்க வந்து உங்க படத்துல பாட்டு இல்லையா, இது இல்லையா, அந்த ஆடியோ கம்பெனி இந்த ஏரியா பக்கமே வராதுன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னா கேட்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களையும் ஃபேஸ் பண்ணணும் இந்த படத்தை கரெக்டா வெளியே கொண்டு. இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லா விதத்துலயும் மாறி இருக்காங்க. நம்ம வந்து ஒரு படத்துல 50 பாட்டு இருந்த காலத்துல இருந்து நம்ம தள்ளி வந்து பாட்டே இல்லாத படம்ங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்து மாறி வந்துகிட்டு இருக்கோம். எல்லா வகையான கண்டென்ட்டையும் ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு ஏதோ ஒரு வகையில அவங்க ஒவ்வொரு படத்துலயும் ஒரு சின்ன புதுமை எதிர்பார்க்கிற ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. ஒரு ஒரு 2 மணி நேரம் படம் பாட்டே எல்லாம் எடுக்க முடியாதாப்பான்னு சலிச்சுட்டு கேட்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவே ஒரு இந்த படத்துக்கான ஒரு கியூரியஸ் லெவல். ஒரு பாட்டு இல்லாம ஒரு ஹீரோயின் அப்படின்னு ஒரு லவ் ட்ராக்னு ஒண்ணு இல்லாம எப்படி ஒரு படம் அப்படிங்கறத பாக்குறதுக்கும் ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கு. சோ அது அது வந்து ரொம்ப ஐயோ ஹீரோயினே இல்லையா நான் பார்க்க மாட்டேன்னு யாரும் இருக்க போறது. இது ஒரு கியூரியாசிட்டி கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் தான், ஒரு விஷயம் தான், ஒரு விஷயம். சோ அப்போ அதனால வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் இந்த இந்த ஆங்கிள் அப்படிங்கறது தைரியமா வந்துச்சு. அண்டு இது ஒரு ஈவென்ட் ட்ரிவன் ஒரு ஸ்கிரீன் பிளே. சோ அப்படி இருக்கப்போ இது வந்து உங்களுக்கு எங்கேஜிங் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இது எல்லா ஆடியன்ஸுக்குமான ஒரு ஒரு பேசிக் எமோஷன் ஒன்று இந்த இந்த படத்துல இருக்கு. ஒரு ஃபாதர் டாட்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வச்சு ஒரு தின் லைன் ஒன்று எமோஷனல் லைன் இருக்கும். பட் அது அந்த எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு படத்துல. அது படம் பாக்குறப்போ சென்டிமெண்ட் ஆயிரும். ஆமா, சென்டிமெண்ட் தூக்கல வரும். அதாவது இதுவோட கலந்து அதான் இவரு எம்ஜிஆர் சொல்ற மாதிரிதான், நீங்க 1008 சண்டை போட்டாலும் யாருக்காக சண்டை போடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த விஷயத்த அவரு தூக்கியே சொல்லிட்டு இருப்பாரு எப்போதும்.